Hi! Welcome and welcome back to my channel, JST's Lifestyle. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆஸ் யூஷுவல் 9-10 o'clock உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறது, வீடு பெருக்கிறது, சாமி கும்பிடுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணி இன்னொரு சேனலில் போட வேண்டிய பாஸ்ட்ரூம் 3 போட்டாச்சு. இன்றைக்கி இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக போய் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு 1 month நாங்கள் வீட்டில் இல்லவே இல்லை. ஸோ எமர்ஜென்சிக்கு நடுவில் ஒரு 2-3 தான் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போயிட்டோம். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. இப்போ இங்கே வந்தும் கூட ஒரு 10 days ஆனாலும் மற்றதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கே எனக்கு சரியாக இருந்துச்சு. இந்த ஷெல்ஃப் பக்கம் வரதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஸோ எப்போவுமே என்னோடய ஷெல்ஃப் இப்படி இருக்காது. ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மை வேர்ல்ட் அண்ட் உலகம் சேனலில். ஸோ இன்றைக்கி இதை நம்ம டீக்ளட் பண்ணுவோம். மெயினாக இப்போ பொங்கல் வருது, போகிக்கு சிலதெல்லாம் நம்ம டீக்ளட் பண்ணணும் இல்லையா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் இல்லையா? அதனால் இது எல்லாத்தையும் தேவையான திங்ஸ் மட்டும், தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாததை டீக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தனியாக அந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த ஷெல்ஃபை இன்றைக்கி ஏற கட்டலாம். நம்மளுக்கு 1 இருக்குது. இந்த 1 கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் கூட பொங்கலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வீடே வந்து கண்ணாடி மாதிரி ஜொலிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசிங் அந்த பேஸ்கெட்ஸ்லாம் வச்சிங்கன்னா எங்களோட துணியெல்லாம் வைக்கிறதுக்கு பத்தவே பத்தாது. இது எல்லா வீட்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்க வீட்டுக்கு தான் வந்து அந்த பேஸ்கெட்டாக வச்சு ஃபைல் சிஸ்டமில் அடிக்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஷெல்ஃபில் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஃபைல் செக்ஷனாக வைக்கும் போது நம்மளுக்கு இடம் பத்தலை. அதனால் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், நார்மல் இந்தியன் ஷெல்ஃப் தான் நம்ம வச்சுருக்கோம்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம க்ளீன் பண்ணுவோமா? இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் காமிச்சிடுறேன். 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ட்ரையாக துடைக்கிறதுக்கும், ஒரு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறதுக்கும் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் விம் லிக்விடும் தண்ணியும் சோடாமாவும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் மல்டிபர்பஸாக எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒன்று வந்து தேவையில்லாத துணியெல்லாம் போடுறதுக்காக ஒரு பேஸ்கெட்டும், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்லாம் பண்ண வேண்டியதுக்காக போட வேண்டியதுக்கு ஒரு பேஸ்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்க 2 liter தண்ணி பாட்டில். ஸோ இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா கதா கலக்ஷேபம் போட்டுருவேன். ஸோ எவ்வளோ நேரம் டைம், எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும், சாரி ஒர்க் அவுட்ன்ற பாருங்க, எவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃபு தான் டீக்ளட் பண்ண போகிறேன். எப்படி ஆயிருக்கு பாருங்க, அப்படியே வச்சது வச்ச மாதிரி இருக்கும், மியூசியம் மாதிரி. ஆனால் என்னுடைய நம்ம வீட்டில் இல்லைன்னா இப்படி தான் ஆகும் போல இருக்குங்க. இந்த ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணாதான் இந்த சேர் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸஸையும் வெளியில் ரெக்ளைனர் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸஸையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளே அரேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ ட்ரெஸ் வைக்க வேண்டிய ஷெல்ஃபு ஃபுல்லாக கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாதனால இப்படி இருக்குது. லெட்ஸ் பிகின். இது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தெரியும், பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டோ இல்லை எனக்கு கதா கலக்ஷேபம் பிடிக்கும்னா நான் கதா கலக்ஷேபம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன மியூசிக் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த சாவிலாம் இப்போ தான் கிடைக்குது எனக்கு. இந்த மாதிரி தான் எப்பயோ எந்த கபோர்டோட சாவியோ எங்கெங்கேயோ வச்சதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் கிடைக்கும். எவ்ரி பொங்கலுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை ஃபுல்லாக டீக்ளட் பண்ணணும். தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நான் மந்த்லி ஒன்ஸே அப்பப்போ அரேஞ்ச் பண்ணிப்பேன், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக ஆகாது. இப்போ எனக்கு சூழ்நிலை சரியில்லை, மாற்றி 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 வெளியில் போய் சுற்றுற மாதிரியே இருக்குது. ஸோ எனக்கும் மனசுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்ட்னஸை கம்மி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் தான். ஸோ இந்த க்ளீன் பண்ணும்போது என் மனசும் சுத்தமாகும், லேஸாகும், அதே போல் வீடும் சுத்தமாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்லா துணியும் எடுத்து வெளியில் போட்டுட்டேன்னா போட்டுட்டு அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக அந்த ட்ரை கிளாத் வச்சு நல்லா துடைச்சிக்கணும். அந்த ஒரு ஸ்ப்ரேயிங் லிக்விட் கொடுத்து சொல்லியிருந்தேன் இல்லையா, விம்மு தண்ணி அதுக்கப்புறம் சோடா மாவு அதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அப்புறமா அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷெல்ஃபுமே இந்த மாதிரி ட்ரையாக தொடச்சிட்டு இந்த ஸ்ப்ரே லிக்விடு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு அது காயறதுக்குள்ளே நம்ம துணியெல்லாம் மடித்து திரும்ப எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பூச்சி வருங்க, அது என்ன பூச்சின்னு தெரியல, அந்த பூச்சியெல்லாம் வர்றதில்லை. இது எனக்கு 6 months இந்த மாதிரி ஃபுல் டீக்ளர் பண்ணுவேன், ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு எந்த பூச்சி, அந்த குட்டி குட்டி பூச்சி, அந்த ஸ்பைடர் வருது அதெல்லாம் கூட வர்றதில்லை. அது மேபி அந்த சோடா மாவு போடுறதுனால வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா தொடச்சி ஈரம் காயறதுக்கு விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம துணியெல்லாம் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பேர்டன் சேராது. முன்னெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எப்படி பண்ணுவேன்னா மொத்த ஷெல்ஃபில் இருக்கிறது தூக்கி போட்டுடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு திருப்ப மடிச்சு வைக்கிறதுக்குள்ளே எனக்கு 4 ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம படுக்கிறதுக்கு முடியாது, அது மாதிரி ஒரு மாதிரி கச்சமச்சா பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் இல்லையா, ஸோ அதனால் ரெண்டு ஷெல்ஃபாக இப்போ பாருங்கள். அந்த சாக்ஸை
ஸோ சாக்ஸுன்ற பாருங்கள் ஷார்ட்ஸுக்கும் சாக்ஸுக்கும் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுது. ஷார்ட்ஸு, லோயர், டிஷர்ட்டு, பனியனு, அதில் இன்னர்ஸ் இதெல்லாம் தனித்தனித்தனியாக எடுத்து மடித்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வைக்கும் போதே மடித்து வைக்கும் போதே தனித்தனியாக வச்சுட்டோம்னாக்கா நம்ம எடுத்து அடுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், அதெல்லாம் ஒரு ரொம்ப பழைய ஷர்ட்ஸு டிஷர்ட்ஸு அதெல்லாம் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. பட் நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் அது டீக்ளேர் பண்ணியாச்சு. டிஷர்ட்ஸ்லாம் நான் இந்த மாதிரி தான் மடித்து வைக்கிறேன். நீங்கள் எப்படி மடித்து வைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மடித்து வைக்கிறத ரொம்ப ரசித்து மடித்து வைப்பேங்க. நீவி 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 அந்த அயன்காரனே தோற்றுருவோம் அந்தளவுக்கு மடித்து வைப்பேன். இது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதனால் நான் உங்ககிட்ட பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்போ மழைக்காலம் வந்துச்சு இல்லையா, அதனால் ஸ்வெட்டர்ஸ்லாம் எடுத்து முன்னாடி வைக்கணும். இதெல்லாம் பின்னாடி இருந்தது ஸ்வெட்டர்ஸ். இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வாக்கிங் கிரவுண்டுக்கு போடுறது அந்த மாதிரி ரெகுலராக போடக்கூடிய டிஷர்ட்ஸு, ஜெர்சி அந்த மாதிரி ஐட்டம். இதெல்லாம் பேக்கெட் வச்ச ஃபார்மல் டிஷர்ட்ஸ். இது வந்து லோயர்ஸ், இதுவும் வாக்கிங் கிரவுண்டுக்கு போகும்போது போடுறது தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னர்ஸ். இன்னர்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் போடுவோம் இல்லையா ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்ஸு. இப்போ இது எல்லாமே எப்படி நான் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டட் இந்த பக்கமும் ஒரு ஃபோல்டட் உள் பக்கமும் வச்சிங்கனாக்கா ஒரு பக்கம் சரிஞ்சு விழாமல் இருக்கும். ஒன்று எடுத்தோம்னா ஒன்று சரிஞ்சு விழும்ல, அதுக்கு காரணம் இது தான் பாருங்கள். இது ரெண்டு ஃபோல்டட், ஒரு ஃபோல்டட், ரெண்டு ஃபோல்டட் அந்த மாதிரி ஒன்று உள் பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் வச்சிங்கன்னா டக்குன்னு விழாது, ஈக்குவலாக அந்த ஸ்பேஸ் வந்து மேனேஜ் பண்ணும். இந்த மாதிரி வச்சா இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துடுது, இங்கே இருக்கிற ஸ்பேஸும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது இப்படி டர்ன் பண்ணி வைக்கிறேன். இப்போது இந்த ஸ்பேஸில் நம்ம இன்னொரு எதனா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் ஷெல்ஃப் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு பிடிச்ச மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பனியன் எல்லாம் மடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப் முடிஞ்சிடுச்சு. இது ஃபுல்லாக ஃபுல் லோயர்ஸும், இந்த பக்கம் ஃபுல்லாக ஷார்ட்ஸு, இது வந்து பனியன். இதுக்கு மேலே நம்ம இன்னொர்ஸ் வச்சிடலாம். இதுக்கு மேலேயே பேண்டிஸும் வச்சுட்டேன். ஸோ இந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்து ஜெர்சிலாம் வச்சுருக்கேன், வாக்கிங் போகிறதுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதுக்கு, கிரவுண்டுக்கு போகிறதுக்கு போட்டுட்டு போகிற ஷர்ட்ஸு, டிஷர்ட், ஜெர்சிலாம் இருக்குது. இந்த பக்கம் நார்மல் கேஷுவல் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, இந்த ஸ்பேஸ் நம்ம வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் இது இப்படி திருப்பி வச்சுக்கலாம். அதான் உங்கள் உங்கள் ஷெல்ஃபுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஐடியாக்காக தான் இப்படி வச்சு நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம எதனா வச்சுக்கலாம். இங்கேயும் குட்டி குட்டி அக்சசரிஸ் எதனா வைக்கணும்னா வச்சுக்கலாம். அதாவது இப்போ வேலை முடிச்சுட்டு வந்தோடனே அவரோட வாட்ச்சு, வேலெட்டு அதெல்லாம் கழட்டி இங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த ரெண்டு ஷெல்ஃபு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டீக்ளர் பண்ணுறது பண்ணிவிட்டு திரும்ப ஃபோல்ட் பண்ணுறதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இப்போ ஒரு படம் வந்ததே சிம்புது அந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கஷ்டங்கிறதே தெரியாது, டயர்டுங்கிறதே ஆகாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் தூக்கி போட்டு நான் ஒரு ஹெக்டிக் ஆக்கி விட்டுருவேன், வீட்டையே வந்து ஒரு சர்வநாசமாக்கி வச்சுருவேன். ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்படி மடித்து வைக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம குண்டாக இருப்போமா, ஒல்லியாக இருப்போமா, இந்த ட்ரெஸ் பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணாங்கிறத யாருக்காவது டொனேட் பண்ணிடலாம். இங்கே நிறைய பேர் அனாதாஷ்ரமத்துலேருந்துலாம் வருவாங்க, ஸோ அவங்களுக்குலாம் நான் டொனேட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டுக்கு யாருனா வருவாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இல்லை நம்ம அனாதாஷ்ரமத்துக்கு ரொம்ப குளருதே, அனாதாஷ்ரமம் இல்லை ஆர்ஃபனேஜுக்கெலாம் போவோம் இல்லையா அங்கெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா புதுசாக துவைச்சி அயன் பண்ணி தான் கொடுத்து அனுப்புவேன். நடுவில் நடுவில் நம்மளை ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. இதையும் அழகாக செக்ரிகேட் பண்ணியாச்சு. இது என்னுடைய ஃபுல் ஃப்ராகு, அம்ப்ரல்லா கட்டிங் அதெல்லாம் இருக்குது. இதில் நான் ஒரு நாள் போடுறேன். எல்லாமே ஃபுல் ஃப்ராக், அம்ப்ரல்லா கட்டிங் அந்த மாதிரி தான். இது சைட் கட்டை ஓப்பன் இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இது ஷ்ரக்கு அந்த மாதிரி. அது என்னோடய பட்டியாலா பேண்ட்ஸு, அது சுடிதார் செட்டு. இப்போ இதை வந்து நம்ம அழகாக அதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டோம் இல்லையா, இந்நேரம் அது காஞ்சிருக்கும், அதுக்குள்ளே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ரிப்பீட்டு தூங்கி எழுந்து திரும்ப வேறு கனவு வர மாதிரி கடகடகடை திரும்ப அதே ப்ரொசீஜர் தான். நம்ம 3:30 ஆரம்பித்தோம், இந்த ஒரு 4-5 ஷெல்ஃபுமே கரெக்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம 5:30 ஆனால் நம்ம 6:00 மேலே நாங்கள் எண்ணெய் வாங்க மாட்டோம், அதனால் பிஃபோராக போய் எண்ணெய் வாங்கி வந்து வச்சுட்டு விளக்கேற்றணும். அதுக்காக எண்ணெய் மில்லுக்கு வந்திருக்கோம், ஆயில் மில். நான் இங்கே தான் வந்து எம்சி ரோட், ஜிஏ ரோடில் இருக்கக்கூடிய உஷா ஆயில் மில்லில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கி ரொம்ப பல வருஷங்கள் ஆகிடுச்சு, அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா மேபி இப்போ எல்லாருமே செக்காட்டுறேன்னு தான் வாங்குறீங்க, இருந்தாலும் ஒரு நானும் எங்கே வாங்குறேன்னு காட்ட வேணாமா, அதனால் காட்டியிருக்கேன். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்து விளக்கேற்றிட்டு
நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோமோ சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ என்ன வேலை பண்ணுறோமோ பண்ணலையோ மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லா விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுடணும். அது மஸ்ட்டு. எந்த வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் இதை பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் நல்லா இருக்கலாம். வந்தவனி வந்த வழி தெரியாமல் போயிடும். என்னோடய பெரிய பிலீஃபு, நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி விளக்கேற்றி சும்மா ஒரு கல்கண்டாவது நைவேதம் வச்சுட்டு ஊதுவத்தி காமிச்சு சாமி கும்பிட்டுடுவேன். காலையில் சுந்தரகாண்டம் படிக்கிறது அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து நீங்கள் மை வேர்ல்ட் என் உலகம் சேனலில் பார்க்கலாம் பூஜா வீடியோஸ் எல்லாமே. இப்போ ஊதுவத்தி ஏற்றி சாமிக்கு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிடுறேன். நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கான டைம் இது ஒரு 10 to 15 minutes அட்லீஸ்ட் உட்காந்து நம்ம ஸ்லோகம் சொல்கிறது கொள்வது இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணலாம். அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டு வந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, வர வழியில் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும் அந்த பழக்கம் இப்போ தான் ஏற்படுத்தியிருக்கேன். இப்போ நிறைய வேலை செஞ்சிட்டேன் பார்த்தீங்களா, வெட்டுக்காடு வெட்டினேன், டயர்டாயிட்டேன், அதனால் போய் போலி வாங்கி வந்திருக்கேன். இந்த வாய் அடங்குதா பாருங்கள், நானும் டயட்டு 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 நானும் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பட் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நைட்டு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஒரு ஆப்பிளோ இல்லை கொய்யாக்காவோ எதுனா ஒன்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவேன். ஸோ அந்த டயட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் அடிஷ்னலாக சாப்பிட்டோன்னா நீங்கள் எதை சாப்பிட்டாலும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. கூடவே கொஞ்சம் ஒர்க் அவுட் இல்லை வாக்கிங் கம்பல்சரி பண்ணிங்கன்னா ஓவர் வெயிட் ஆகாமல் இருக்கும். நான் 73 something இருந்தேன், இப்போ நான் 60+ வந்திருக்கேன், 61 இருக்கேன். இன்னும் ஒரு 55 வர வரைக்கும் நம்ம அந்த டயட்டை வாக்கிங் ஃபாலோ பண்ணணும். அகெயின் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் தான். நான் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு 10 minutes அதை பார்ப்பேன். சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரொட்டீன் ஒர்க்கு 6 o'clock தானே ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மடித்து வச்சிட்டோன்னா ஒரு 7:30 போய் டிஃபன் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க, அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இந்த தண்ணி குடிக்கிறது அடிக்கடி 2 clippings 3 clippings ஆட் பண்ணுறேன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் குடிக்கணும்னு தோணும் ஜென்ரலாக, அதனால். ஸோ இப்போ அந்த பெட்டெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஏர் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ அந்த பெட்டெல்லாம் தட்டிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்து தூங்குறதுக்கு நம்மளை ரிஃப்ரெஷிங்காக பண்ணும், ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கணும் இல்லையா. அதனால் இந்த கொச்ச கொச்சம்லாம் இருந்து அது மேலே தூங்கினா உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் இதை நல்லா அப்படி ஏர் கட்டிட்டு அந்த கொச்ச கொச்சன்னு இல்லாமல் மடிச்சிக்கலாம் இல்லாமல் நல்லா சுருக்கம் இல்லாமல் அந்த டக்கின் பண்ணணும் பெட்டுக்கு, இல்லை டக்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டை பெருக்கி முடிச்சிடலாம். வீட்டை பெருக்கி முடிச்சுட்டு அந்த சின்ன சின்ன ஒர்க் அந்த தொடச்சோம் பார்த்திங்களா அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டோம்னா இன்றைக்கான நம்ம பெரிய டாஸ்க் நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுப்பேங்க. அது எழுதி வச்சுட்டு டிக் அவுட் பண்ணிகிட்டே வருவேன். முன்னெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ மனப்படமாகவே ஆகிப்போச்சு இல்லையா, அதனால அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்தெந்த ஒர்க் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி முடிக்க முடியுது முடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஸ்டஃப் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமான ஒர்க்கு இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அது மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய ஸ்டஃப் என்னன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பெருக்கி வாரியாச்சு, எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அந்த தொடச்சிருப்போம்ல வெட் கிளாத் ஒன்று, ட்ரை கிளாத் இருக்கும் இல்லையா, அதையும் அந்த விம் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணி கையோட கை இது வாஷ் பண்ணி போட்டுட்டோன்னா நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் கிளாத் தான், நம்ம லெகிங்ஸு இல்லைனா அந்த பனியன் கிளாத் மாதிரி இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸ்லாம் கிழிஞ்சிடும் இல்லை வேஸ்ட்டாக போடும்ல, அதை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பாடா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் நாளைக்கு நாளானிக்கு அப்படி தான் வரும். ஸோ இதுதான் என்னுடைய எடிட்டிங் பிளேஸ், இங்கே தான் உட்காந்துட்டு இது மேலே காலை போட்டுட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருப்பேன். ஸோ இது வந்து எப்போவுமே என் கூடவே இருக்கும். அதாவது நான் தூங்கும் போதும் ஒர்க் பண்ணும்போதும் ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்டும், நான் கதா கலக்ஷேபம் கேட்குறதுக்கு ஒரு இன்னொரு ஃபோனும், அதோடய ஹெட்ஃபோன், ஏசி ரிமோட்டு. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். பட் இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லைங்கிறத தாண்டி லென்த்தே பத்தல. அங்கே இழுத்தோன்னா இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே இழுத்து சொருணுன்னா அங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்காதீங்க, இந்த பேட்டர்ன் நல்லா இல்லை. இன்னும் நல்லா இருக்க ப்ராடக்ட்ஸ் 2-3 நிறைய வாங்கியிருக்கேன், நான் அதை வேணால் காட்டுறேன், அதை வேணால் வாங்கிக்கோங்க. இந்த பெட்ஷீட் லென்த்து பத்தல, மற்றபடி காட்டன் கிடையாது, இந்த பாலி காட்டன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி மெட்டீரியல் இது, லைட் வெயிட்டாக இருக்கும். பட் மழைக்கெல்லாம் துவச்சி போட்டால் டக்குன்னு காஞ்சிடுது, அதனால் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். ஆனால் காட்டன் கொடுக்குற ஃபீல் வந்து தூங்கும் போது இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது. பட் மழை காலத்துக்கு இது கொஞ்சம் வர்த் தான், ஓகே தான் சொல்லலாம். பட் லென்த்து பத்தில் அதையும் பார்த்துக்கோங்க. இதோட கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஏரியாவுக்கு வருவோமா. டடாய், கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய பேங்கிள் செக்ஷன். நான் இது தனியாகவே ஒரு பேங்கிள் டூர்னே போடுறேன். அதுக்கப்புறம்
இது ஃபுல்லாக என்னோடய நைட்டிஸ் டெய்லி வாக்கிங் போகிற டிஷர்ட்டு அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன், என்னோடய இன்ஸ்கர்ட்ஸு. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது, என்னுடைய லெக்கிங் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஷால் ஐட்டம்ஸ். இந்த ஷால் ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொலதொலன்னு இருக்கும், காட்டன் மாதிரி ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ அதனால் தனியாக வச்சோன்னா அப்படியே நிற்காது, இப்படி அப்படியும் சாஞ்சிக்கிட்டே விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது இந்த மாதிரி ஷால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த வலை வலை இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது. அதனால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ட்ரெஸ் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வச்சோன்னா நம்ம ஒன்று எடுத்தாலும் ஒன்று விழாது, அதனால லாக் பண்ணி வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ரெண்டு ஸ்டோல் வைக்க இடம் இல்லை, அதனால் அங்கே வச்சுருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபுல் அம்ப்ரல்லா கட்டிங்ஸு, ரெகுலராக வீட்டில் போடுறது தான், இதுவும் ரெகுலராக வீட்டில் போடுறது தான். மேக்ஸிமம் எங்கிட்ட பார்த்திங்கன்னா அம்ப்ரல்லா கட்டிங்ஸ் இருக்கும். இதை விட ஆக்சுவலி இது காலையிலே காமிச்சிட்டேன், இது முதல்ல காமிச்சிட்டேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய பட்டியாலா பிளாசோஸு அதெல்லாம் இருக்குது. இது வந்து சைடு ஓப்பன் கட்டிங் இருக்கிற ட்ரெஸ்ஸு. ரெண்டே ரெண்டு சுடிதார் இருக்குது, ஒரு காலத்தில் சுடிதாராக போட்டுட்ருந்தோம், இப்போ சுடிதார் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு நாலு மாஸ்க்கு. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அம்ப்ரல்லா கட்டிங்கும் ஃபுல் கவுன் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்ன். அதுக்கப்புறம் மேலே இந்த பக்கம் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரோட டிஷர்ட்ஸ், கேஷுவல் டிஷர்ட்ஸ். இது வந்து ரெண்டு ஸ்வெட்டர்ஸ், வேஷ்டி, சாமி கும்பிடும் போது கட்டிக்கிற வேஷ்டி. இதெல்லாம் இது வந்து நான் இப்படி மூவ் பண்ணிக்கிற மாதிரி தான், அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இது இன்னர்ஸாக. இது வந்து வாக்கிங், ஒர்க் அவுட், ஜிம்முக்கு, இல்லைன்னா இதுக்கு போகும்போது, ஐயோ கிரவுண்டுக்கு போகும்போது போடுறது. அது மேலே இருக்கிறது ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஐயோ பேர் மறந்துடுதே, அப்பப்போ பேர் மறந்துடுதே. லோயர்ஸு, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனியன்னு, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு. ஸோ எங்கள் வீட்டுக்காரோட ஒரு வாட்சு, அவர் போடுற கொஞ்சம் அக்சசரிஸு, ஒரு வேலெட், அவ்வளோதான் இருக்குது. ஓகே, நாளைக்கு இந்த ஷெல்ஃப் பண்ணணும். இது வந்து ஜீ பூம்பா கார மாதிரி இப்போ நான் திறந்து காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மொத்தம் சரிஞ்சிடும். ஸோ அதனால் இது பக்கம் வேண்டாம். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி, எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் இந்த வேலை முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 to 3 hours கிட்ட ஆயிருக்கு. பாருங்கள் நான் எப்படி இருந்தேன்னா, எப்படி ஆகிட்டேன், மேக்கப்பெல்லாம் போய் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்துட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, 50% ஆஃபர்னு சொல்லிட்டு, க்ளோசிங் கிளியரன்ஸ், அதுக்கு வெளியில் இருந்த ஒரு கடையில் வாங்கின கம்மல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கடைக்கு யாரா போனீங்களா அப்படின்னும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மோட்டிவேஷ்னலாக இருக்குங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்ததுன்றதும் கீழே கமெண்ட் பண்ணிங்கனா தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.